சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் தானும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், ஆனால் நாம எப்படி வளர்த்து விட்டுருக்கோம் அதற்கான பதிவு தான். அதாவது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வளரும் விதமே வேறு மாதிரியாக இருக்கு, பயமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா அதாவது ஒரு ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய வழக்கம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது காலையில், இது வந்து பள்ளி பருவ காலத்தில், காலையில் நான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எழுந்ததுமே முகம் கை கால்லாம் அலம்பிட்டு காஃபி கொடுத்துருவாங்க. காஃபியை குடிச்சிட்டு ஒரு ஆறு தெரு தள்ளி போயிட்டு நடந்து போயிட்டு தண்ணி, ரெண்டு கூட தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். எனக்கு இடுப்பில் மட்டும்தான் தண்ணி தூக்க தெரியும், தலையில் தண்ணி தூக்க தெரியாது. அப்போ ரெண்டு தடவையாக என்னுடைய தோழிகள் ஒரு மூணு பேர் இருக்காங்க, அவங்களை கூட்டிகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதற்கு பிறகு பாத்திரம் விளக்குவேன். பாத்திரம் விளக்கும் பொழுதே அம்மா வந்து பாய்லரில் தண்ணியெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து இந்த வெரைட்டி உருண்டைகள், சாண உருண்டைகள் இதெல்லாம் போடுவேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். என்னுடைய பாட்டி படுத்த படுக்கையாக இருந்தாங்க, எழுந்து உட்கார்வாங்க, சாப்பிடுவாங்க, மறுபடியும் படுத்துப்பாங்க. அவங்களுக்கு இயற்கை உபாதையை கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருடைய உதவியாவது தேவை. அப்போது பாட்டியை வந்து தூக்கக்கூடிய உடல் வளம் வந்து அம்மாவுக்கோ சித்திகளுக்கோ கிடையாது. அப்போது நான் தான் வந்து பாட்டியை வந்து ரெண்டு கையால் குழந்தை மாதிரி தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு அவங்களுக்கு இயற்கை உபாதையை கழிக்கணும், பாத்ரூம் கூட்டிகிட்டு போவேன். அங்கே விட்டுட்டோன்னே அவங்களே சுத்தப்படுத்திக்கிற அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அவங்களே சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் சொல்லுவாங்க, மறுபடியும் அழைச்சிட்டு வந்து குளிக்கிறதுக்காக விடுவேன். அவங்க குளிச்சிட்டோடனே மறுபடியும் கிளம்புறேன், அப்படியே குழந்தை மறுத்திக்கிட்டு வந்து கட்டிலில் படுக்க வச்சுட்டு. அவங்களுக்கு பெட் சோர்லாம் இருந்தது உடம்புல, அந்த பெட் சோர்லாம் போகிறதுக்கு மருந்து, களிம்புகள், பவுடர் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு உடை மாற்றி விட்டுட்டு காலை உணவு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு நான் காலை உணவு அப்படின்றத சாப்பிட்டுட்டு, அதாவது குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னுடைய பள்ளிக்கு நான் கிளம்பிடுவேன். மறுபடியும் சாயந்தரம் வந்து அதே மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி, ஆறு மணிக்கு முன்னாடி அதே மாதிரி ரெண்டு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டில் பாத்திரம் விளக்கிடுவேன், துணி மடிச்சிடுவேன், வீட்டை பெருக்கிடுவேன், பாட்டிக்கு தேவையான பணிவிடைகள் தேவைப்பட்டால் அதை செஞ்சிடுவேன். செஞ்சுட்டு அதற்கு பிறகு என்னுடைய வீட்டு பாடம் அப்படின்றது தொடங்கும். வீட்டு படம் ஒரு அரை மணி நேரம் முடிச்சுருந்தா மறுபடியும் விளையாடுறதுக்கு போவேன். குழந்தைகளோட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இரவு பத்து மணிக்கு அப்பா வந்து கூப்பிடும்போது நல்லா ஜாலியாக ஓடி வந்து அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கும். இது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. சனி ஞாயிற்களில் அப்படியே மாறும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அப்பா வீட்டில் இருப்பார், அது ஒரு கலகலகலான்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா இதுதான் சாப்பாடு, அதாவது சைவ சாப்பாடு தான். ஞாயிற்றுக்கிழமை சூப் இருக்கும், வெஜிடபிள் சூப் இருக்கும், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இருக்கும், எல்லாமே அம்மா கைப்பக்கத்தில் இருக்கும், பஜ்ஜி, போண்டா, வடை இப்படி. அந்த சனி ஞாயிறுகளில் சனிக்கிழமையான இந்தி படம் பார்த்து காலம் போகும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒரு பாதியும், பன்னெண்டு மணிக்கு ஒரு மீதி ஒரு நிமிஷ கதையும் போடுவாங்க. இப்படி என்னுடைய அந்த பள்ளி பருவம் அப்படின்றது போச்சு. இவ்வளோ நேரம் கேட்கும்பொழுது உங்கள் கதையை கேட்க தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோமா அப்படின்னு தோணும். உங்களுடைய பள்ளி பருவத்தையும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கீங்க எப்படி இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்குறோம், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிப்படையாக சொல்லித்தர வேண்டிய நிறைய விஷயங்களை நாம் சொல்லித்தரது கிடையாது. நமக்கு அதெல்லாம் தெரியும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றது தெரிஞ்சாலும் கூட நாம் அந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தரது கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆன்லைன் கிளாஸு, மொபைலு, கேம்ஸு, இப்படி அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரே இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சால் ஹால் இல்லைன்னா பெட்ரூம், இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. உறவுகள் யாராவது வந்தாலும் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு கூட குழந்தைகள் வெளியில் வர்றது கிடையாது. அப்புறம் எப்படி நம்மளுடைய உறவுகள் அவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பங்காளிகள் அவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய குடும்ப வழக்கம் என்ன அப்படின்றது தெரியும், அடிப்படை நாகரிகம் எப்படி தெரியும் அவங்களுக்கு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நட்பு வட்டாரம், பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் அவங்க அதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பெற்றோர்களாகி நாம் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறோம். குழந்தைகள் வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிவிக்கிறோம். சரி போயிட்டு வாமான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுவும் நம்மளுடைய கலாச்சாரம் தான், இதுவும் நம்மளுடைய
பங்களிப்பு தான் இதுக்கும் நாம போகணும் அப்படின்னு எத்தனை பேரினுடைய உறவுகளினுடைய கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு காது குத்தத்துக்கு இதுக்கெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளை நாம் அழைச்சிட்டு போறோம். கணவன் மனைவி தனியா போறோம், யாரோ ஒரு சிலர் குடும்பத்தோட போறோம் இல்லைன்னு சொல்லலை, நான் பெரும்பாலும் குழந்தைகளோட தான் நாங்க போவோம். இப்படி குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு அங்க போயிட்டு பெருமையா சொல்லுவோம், அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அவளுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, அவன் நைட்டெல்லாம் வேலை செஞ்சானா படுத்துட்டு இருக்கான். இப்படி நாமளே நம்மளுடைய குழந்தைகளை நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அடிப்படை நாகரிகங்கள் இதெல்லாம் தெரியாம நாமளே அவங்கள வந்து முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கோம். நாம நினைக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க, குழந்தைகள் வந்து எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காங்க, ஆன்லைன் வேலைன்னு இருக்காங்க, அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்காங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது, அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இதுவும் உன்னுடைய கடமைதான் அப்படின்னு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமைதான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம சொல்லிதரோம். வீட்டுக்கு வந்தாங்களா யாராவது விருந்தாளிகள் வராங்கன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு இதோ வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்க ஏதோ அம்மா பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு கூட சில குழந்தைகள் திறமையற்றவர்களாக தான் இருக்காங்க. கதவை அப்படி ஓபன் பண்ண வேண்டியது அம்மா இல்ல வெளியே போயிருக்காங்க அப்படின்னு அப்பிட முடியும். இது பாதுகாப்பானதாக இருந்தாலும் கூட குழந்தைகள் கிட்ட சில விஷயங்களை நாம சொல்லி தரணும், இவங்க இவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க, இவங்க அப்பாவுடைய சொந்தக்காரங்க, இவங்க வந்து நம்ம பங்காளிகள் அப்படின்னு நம்ம நிறைய உறவுகளை நம்ம சொல்லி கொடுக்கணும். உறவுகளால் உபயோகம் இருக்கோ இல்லையோ நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய மூன்று தலைமுறையினுடைய பெயர்கள் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் நம்மளுடைய குடும்பத்தினுடைய பெயர் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. எல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய பொண்ணுக்கு சுடுத்தண்ணி கூட வைக்க தெரியாது. இது வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய அம்மா உங்களுக்கு இப்படிதான் வளர்த்து கொடுத்தாங்களா உங்களை இல்லையே? நாம எப்படி வளர்ந்தோம் நாம நம்மளுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? என்னுடைய மகளுக்கு சுடுத்தண்ணி கூட வைக்க தெரியாது. அந்த மகள் எழுந்துக்கிறதே 11 மணிக்கு ஆளம்புறேன். அது எழுந்துக்கும் போதே டிஃபன் சாப்பிட்றதா லஞ்சு சாப்பிட்றதான் கன்ஃபியூஷனில் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் எழுந்துக்கும் குழந்தை. இது நல்லதான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் காஃபி போடுறது, கஞ்சி வைக்கிறது, இட்லி ஊற்றுறது, சட்னிக்கு தயார் பண்ணுறது, வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது, சோறு வடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஹோட்டலில் போயிட்டு நம்ம மெனு சொல்கிற மாதிரி வீட்டிலாமல் இன்றைக்கி இதை செஞ்சிடுமான்னு மெனு மட்டும் வந்துடும் நமக்கு. அப்போ சொல்லுங்கள் உனக்கு இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் கட் பண்ணி கொடு, என் கூட வா, நான் சொல்கிறேன் நீ தாளித்து கொட்டு, நான் பாத்திரம் விளக்குறேன், இல்லையா நீ பாத்திரம் விளக்கு நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு குழந்தைகளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அவங்களுடைய மைண்ட் மொபைலில் போகும், மொபைலில் ஏதேதோ வரும், அதில் அவங்களுடைய மனம் அப்படின்றதும் ஈடுபடும். வீட்டில் குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சமையலில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நம்ம வீட்லேயே அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உண்மையை சொல்ல போனால் நாம் அந்த குறையை கூட சொல்லவே மாட்டோம். ஒரு சில அம்மாக்கள் அப்பாக்கள் சொல்லுவாங்க, பெரும்பாலும் குழந்தை வந்து உப்பே இல்லாமல் சோறாக்கினாலும் இல்லை புளிப்பு அதிகமாக விட்டு குழம்பு வச்சாலும் சூப்பர் டக்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாக்கள் தான் அதிகம். உங்கள் அம்மாவை விட நீ நல்லா சோறாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களை செய்ய நாம் அனுமதிக்கும் பொழுது அவங்க அந்த தவறுகளை செஞ்சு அதில் அவங்கள திருத்திக்கும் பொழுது குழந்தைகள் புகுந்த வீட்டில் போயிட்டு தன்னை நேர்த்தியாக செயல்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நாம் இங்கேயே ஒன்றும் சொல்லி கொடுக்காம அதுங்களை தத்தி மாதிரி வளர்த்துட்டு போகிற இடத்துல ஒரு சின்ன குறைய சொன்னாலும் பெண் குழந்தைகளுக்கு கோபம் அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. அந்த கோபம் அதிகமாக வெளிப்படும் போது அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. தன் மேலே இருக்கக்கூடிய தவறை திருத்தி கொள்ளாத போது கோபம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் நியாயமற்ற கோபம். உண்மைதானே? நமக்கு ஓரளவுக்கு சமையல் தெரிஞ்சிருந்தது, அது நாம் இங்கே வரும்பொழுது இங்கே நம்மளுடைய மாமியார் வீட்டில் சில வழக்கங்கள்
மாறும். நம்ம வீட்டில் வந்து சாம்பாரில் வந்து அந்தளவுக்கு மசாலாலாம் சேர்க்க மாட்டோம். இங்கே வந்து இவங்க வந்து மசாலாலாம் கொஞ்சம் நிறையவாக சேர்க்குறாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க, குழம்புலலாம் தேங்காய் அரைச்சி போடுறாங்க அப்படின்னும்போது, இங்கே இருக்கக்கூடிய வழக்கங்கள் அப்படின்னும்போது, நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு சமையலில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இங்கே இருக்குன்னும்போது, அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்கிட்டு அந்த சமையலில் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த சமையலில் கைத்தேர்ந்த ஒருவராக நம்மளுடைய குடும்பத்தில் நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அம்மா தான் நமக்கு காரணம். இது யாராலும் மறுக்க முடியாது. இப்பவும் கூட நம்மளுடைய சமையலை பாராட்டக்கூடிய கணவர்கள் கிடையாது. என்ன உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரிலங்க, எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் என்னுடைய கணவர் சொல்வர், எங்கள் அம்மா நல்லா ஒரு மிளகாய் கிளி போட்டு சாம்பார் இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். என் கணவர் சொல்வர் என்னுடைய சமையலை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் பாராட்டது கிடையாது. ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய நட்பு வட்டத்தில் யாராவது சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்னம்மா செய்த சாப்பாடு சாப்பிட்டது, அப்பா அடா இப்போ சாப்பிட்ட பிறகு தான் திருப்தியாகவே இருக்கு. உங்களுடைய கணவருக்கு அவருடைய அம்மா செய்த சமையல் சுவைனா, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செய்த சமையல் சுவையோ சுவை, அவ்வளோதான். இப்படி நம்மளுடைய சமையல் ஆகட்டும், நம்மளுடைய கலாச்சாரமாகட்டும், நம்மளுடைய பூஜை முறைகள் ஆகட்டும், நம்மளுடைய சம்பிரதாய வழக்க முறைகள் ஆகட்டும், எல்லாத்தையுமே குழந்தைகளில் பங்கெடுத்துக்கிறதுக்கு நாம் சொல்லணும். ஒரே தடவையாக எல்லா வேலையும் சொல்ல போகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகிறோம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறதையாவது ஒழுங்காக சொல்லுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் என் குழந்தைக்கு காஃபி கூட போட தெரியாது, நான் போய் தான் காஃபியாக போடுத்தேன். என் குழந்தைக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாது, என் குழந்தை சமையல் கட்டு பக்கமே வந்தது கிடையாது. இப்படி நம்ம குழந்தைகளை நாம் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு வளர்த்து வளர்த்து வளர்த்து, அது ஒன்றுமே தெரியாமல் கோபத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு புகுந்த வீட்டில் போயிட்டு அது எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையையும் பாழாக்கி பெற்றவங்களுடைய மனசையும் நோகடிச்சு என்ன படம் சொல்லுங்க. அதனால குழந்தைகளுக்கு இதை வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைகளுக்கும் சொல்றேன். ஆண் குழந்தைகள் கூட ஒரு அம்மா மாதவிடாய் அப்படின்னும் போது எவ்வளவோ வழிகள் இருக்கும், அந்த வலி வேதனை இது அத்தனையும் ஒரு ஆண் குழந்தைக்கும் புரிய வைக்கணும். அப்போதான் நாளைக்கு அந்த ஆண் குழந்தை தன்னுடைய மனைவிக்கு உரிய மதிப்பு மரியாதை தருவோம், அந்த ஆண் குழந்தை தன்னுடைய மகளை மகளாக மதிப்பான். மதிக்கிறதுனா நம்ம கையெடுத்து கும்பிட சொல்றீங்களா, அப்படி கிடையாது. மனைவிக்கு தர வேண்டிய ஒரு மதிப்பு, மகளை பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, இது அத்தனையும் ஒரு ஆண் மகனுக்கு இருக்கு. தன்னுடைய வீட்டில் அம்மாவையும் மனைவியையும் மகளையும் மதிப்பவன் தான் வெளியில் பெண்ணுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பான். எந்த வீட்டில் ஒரு ஆண் மகனை தட்டி கேட்காமல் வளர்க்குறீங்களோ அவன் ஊரில் இருக்கக்கூடிய பெண்களும் மதிக்க மாட்டான். வீட்டில் அம்மா சரியா இருந்தா பையன் சரியா இருப்பான், வீட்டில் அம்மா சரியில்லைன்னா வெளியில் பையன் எந்த பொண்ணையும் மதிக்க மாட்டான். இதுதான் ஒன்று. அதனால் ஒரு ஒரு அம்மாவுமே உங்களுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு ஒரு அக்காவும் உங்கள் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு ஒரு தங்கச்சும் உங்கள் அண்ணனுங்களுக்கு சொல்லுங்கள், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொண்ணும் நீ பார்க்கக்கூடிய அக்கா தான், உன்னுடைய அம்மா தான், உன்னுடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். அதனால் ஆண் பெண் இதெல்லாம் வந்து பேதம் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், மதிப்பு மரியாதைகள், அடிப்படையான சில விஷயங்கள் இது அத்தனையும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு அம்மாவினுடைய அப்பாவினுடைய கடமை, சரிங்களா. இன்றைக்கி நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் என்ன தவறு செய்கிறாங்க, உங்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுக்கு உங்கள் வீட்டில் யார் காரணம், அதை நீங்கள் புரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ணி நாளைக்கு உங்களுடைய குழந்தை உங்களை விட சிறப்பாக குடும்பத்தை நடத்துவா அப்படின்ற ஒரு பெருமை தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர, ஏன் குழந்தைக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாது, ஏன் குழந்தைக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது கிடையாது, சரிங்களா. அதனால் இன்னைக்கு சமையல் தெரியலன்னா ஆன்லைனில் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய காலத்தில் இருக்கும், நாளைக்கு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அது மொத்தமாக கேள்விக்குறி ஆகிடும் உங்களுடைய குழந்தைகளுக்கு. யோசனை பண்ணிக்கலாம். ஒரு விருந்து வைக்கிறோம் வீட்டில் அப்படின்னு சொன்னால், அந்த விருந்தை சாப்பிடக்கூடியவர்களுடைய மனசு சந்தோஷப்படணும், விருந்தை பரிமாறுறவங்க கூடிய மனசும் சந்தோஷப்படணும். இது வந்து சரவண பவனில் வாங்குது, இது வந்து வசந்த பவனில் வாங்குறது அப்படின்றதுல பெருமை கிடையாது. இது என்னுடைய பொண்ணு பண்ணது, இது என்னுடைய மருமக பண்ணது,
உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியுமே நான் நல்லா பண்ணுவேன் அதுதான் இது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய திறமைகள் அப்படின்றது இருக்கணும். உங்களுடைய திறமைகள் அப்படின்றதுல உங்களுடைய அந்த ரத்தம் அப்படின்றதுல உங்களுடைய ஜீன் அப்படின்றதுல உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குல்ல, அந்த திறமை அப்படின்றதுல ஒரு துளி அந்த ரத்தத்தில் ஓடும் இல்லை, அந்த துளியை தட்டி விடுங்க, அவங்க அதை கற்றுப்பாங்க ஈஸியாக, சரிங்களா? அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வயசானவங்களுக்கு மதிப்பு மரியாதை அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வயசானவங்க அப்படின்னும்போது அவங்கள கொண்டு போயிட்டு தனி அறையில் விட்டுட்டு அவங்க நல்லா பார்த்துக்கணும், தனி ரூம் கொடுத்துருக்கோம். வயசானவங்க எதிர்பார்க்கறது தனி அறை கிடையாது, உங்கள் மனசில் எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு இடம். அதனால் நீங்கள் பேசுறது நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது இருந்தாலும் குழந்தைகளை வந்து வயசானவங்க கிட்டே நெருங்க விடுங்க. தாத்தா கிட்ட கூட இந்த பாட்டிக்கு மாத்திரை கொண்டு போய் கொடுத்துருவோம், இந்த தாத்தாக்கு டீ கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு குழந்தைகளை வந்து இந்த வயசானவங்க கிட்ட நாம் அணுக விடும்பொழுது பழக விடும்பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போல்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது கூட ஆள் கிடையாது, அந்த கதையை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த பாட்டின் குக்கெல்லாம் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. அதனால் குழந்தைகளுக்கு பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் வேணும், பெரியவர்களினுடைய அந்த அனுபவ மொழிகள் வேணும். அந்த அனுபவ மொழிகள் இப்போதைக்கு குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த கேள்விக்கு இதுதான் வேலை, ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வேணால் தோணலாம். அது அத்தனையும் அந்த குழந்தைகளுக்கு மந்திர வார்த்தைகள். இன்றைக்கி இல்லைனாலும் அந்த குழந்தைகளுடைய பின்னாடி வாழ்க்கையில் அது அவங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக உதவக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அதனால் சில விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம், ஆமாம் எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுமா, நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வழி நடத்துங்க. எதை வந்து குழந்தைங்கக்கிட்ட சொல்லணும், எதை வந்து மறைக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் போட்டு தமால்னு உடைச்ச மாதிரி இல்லாமல் சிலதை பக்குவமாக எடுத்து சொல்லணும். குழந்தைகளினுடைய மனநிலை எப்படி? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.